நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். என்னுடைய சேனலில் நான் கண்டினியூவாக நல்ல நல்ல வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கிறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, இந்த லைனை நோட் பண்ணி வச்சுக்காங்க. நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு, அப்புறம் ஒரு குட் நியூஸ், நான் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இந்த சேனலை ஓப்பன் பண்ணி லெஸ் தென் த்ரீ மந்த்து கூட இன்னும் ஆகலை, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் 10,000 கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் முன்ன ஒரு நோட் பண்ணி சொன்னேன் பார்த்தீங்களா, நான் என்னுடைய சேனலில் நல்ல நல்ல கண்டென்ட் நான் போட்டுருக்கிறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதாவது என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க. அதனால தான் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் ஆகிடுச்சு லெஸ் தென் 3 மந்த்தில். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்கும் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் போட்டு என்னை ஊக்கப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அதிகமான கமெண்ட்ஸ், அதிகமான வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகும்போது எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாகுது. ரொம்பவும் நான் வந்து கண்டென்ட்டு ரொம்ப செலக்ட் பண்ணி தான் நான் போட்டுட்ருக்கிறேன். அதனால் என்னுடைய வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், சப்போர்ட் கண்டினியூவாக பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதுக்காக மார்க்கெட் இன்றைக்கி ஏறிச்சு அப்படின்னு மோஸ்ட்லி உங்களுக்கெல்லாம் தெரியும். இது வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான், மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிற ரிப்போர்ட் தான் இது. ஸோ இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு ப்ளஸ் என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தேன், அதுக்கடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துடலாம், அதுக்கு அடுத்ததாக நிஃப்டி டெக்னிக்கல் சார்ட்டு, பேங்க் நிஃப்டி டெக்னிக்கல் சார்ட்டு நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஃப்ஐஸ் டொமஸ்டிக் டேட்டா அப்டேட் ஆகியிருந்துச்சு அப்படின்னா அதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் என்னுடைய சேனல் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். பாருங்கள், சேனல் அனலிட்டிக்ஸில் கரண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் 10,153, லாஸ்ட் 28 டேஸில் 6,827 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட்டு 28 நாளில். ஸோ ஒரு நல்ல ஒரு அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, மார்க்கெட் இன்றைக்கி எதுக்காக ஏறிச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போது யூஎஸ் ஃபியூச்சர், அதாவது யூ டோ ஃபியூச்சர் வந்து -100 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஜப்பான் மார்க்கெட் நிக்கி வந்து more than 1% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் நல்ல ஒரு ப்ளஸில் தான் ஓப்பன் ஆச்சு. ப்ளஸில் ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டுக்கு வந்துச்சு. வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ஏறினது தான் நான்ஸ்டாப்பாக ஏறிச்சு. அதாவது 12 மணிக்கு மேலே தான் நல்ல ஒரு ரேலி வந்துச்சு. எதனால் 12 மணிக்கு மேலே ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நியூஸு ஜிஎஸ்டி கலெக்ஷன், அதாவது 130,127 கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்திருக்குது. அதாவது இந்த அக்டோபர் மந்த்து இது வந்து 24% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸு. அதுக்கு அடுத்ததாக வந்து யூரோப் மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு. 12:30 யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 0.75%லேருந்து 1% ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு. ஜப்பான் நிக்கி மார்க்கெட்டு 2.5% ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா, அப்போ வந்து யூஎஸ் ஃபியூச்சர் மார்க்கெட்டு மைனஸில் இருந்தது +100 வந்துருச்சு. ஸோ நம்ம மார்க்கெட்டு காலையிலேருந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது, அங்கேருந்து 12:30 ஏற ஆரம்பிச்சது, நான்ஸ்டாப்பாக ஏறிகிட்டே இருந்துச்சு. அதை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான்ஸ்டாப்பாக இறங்குச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த தடவை நான்ஸ்டாப்பாக ஏறிச்சு. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நெட்டு சென்சஸ்ஸு 1.4% ஏறி 60,000 மேலே க்ளோஸ் ஆகிருக்குது. நிஃப்டி 1.5% ஏறிக்குது. மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் மிட் கேப், ஸ்மால் கேப், ஐடி இண்டெக்ஸ், மெட்டல் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து 1% வந்து 2.5% வரையும் ஏறி இருக்குது. ஓகே, இப்போ இந்த டைமில் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நேற்று போட்டிருந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா, நிஃப்டி இன்னமும் வந்து புல்லிஷ் மோடில் தான் இருக்குது. 17,600 கீழே க்ளோஸ் ஆனால்தான் நிஃப்டி வந்து பேரிஸ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது, அது வரையும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஜஸ்ட் ஒரு 30 செகண்டு ஒரு வீடியோ, அதை காட்ட பாருங்க. நவம்பர் மந்த்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சிம்பிள், இந்த நவம்பர் மந்த் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, 17,600ங்கிறது வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இந்த 17,600 இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா
மார்க்கெட் சம் ரெக்கவரி வரும், அது எது வரையும் வரும் அப்படின்னா 18,000 ஃபர்ஸ்ட் லெவல், தென் செகண்ட் லெவல் 18,000 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 18,300 டு 18,350 வரையும் போகும். இந்த 17,600 பிரேக் பண்ணாமல் அதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணாமல் மார்க்கெட் பவுன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் 18,000 தென் 18,350 இந்த நவம்பர் மாதம். ஒருவேளை 18,350 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இங்கே வந்து மார்க்கெட் ஏறல, 17,600 கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு, அதாவது நம்ம இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டு பேரிஸ் மோடுக்கு சேஞ்ச் ஆகுது. இதுவரையுமே வந்து புல்லிஷ் மோடில் தாங்க இருக்குது, 17,600 வரையுமே வந்து புல்லிஷ் மோடில் தான் இருக்குது என்னுடைய டெக்னிக்கல் சார்ட்டில். அதாவது 17,600 கீழே க்ளோஸ் ஆனால் தான் நம்ம இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டு பேரிஷ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போவும் அதே ட்ரெண்டு தான், ஆனால் இந்த லெவல் நெக்ஸ்ட் 2-3 டேஸில் சேஞ்ச் ஆகிறதுக்கு நான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை நான் என்னுடைய வீடியோவில் கண்டினியூவாக நான் போடுறேன். ஓகே, என்எஸ்சி சைட்டில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எஃப்ஐஸ் டேட்டான அப்டேட் ஆகல, 29th October தான் ஷோ ஆகுது இன்னைக்கு. டுடே இன்னைக்கு காலையில் 39,500 ஷார்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்தேன், 735 டு 750. இது வந்து இன்றைக்கி டார்கெட்டு, அதாவது நான் கொடுத்த டார்கெட்டு 630க்கு ஃபுல் ப்ராஃபிட் கொடுத்துட்டேன், ஆல்மோஸ்ட் வந்து 110 points ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட்டு இன்ட்ராடே சேல் பைக்கால் கொடுத்தேன், கேஷ் செக்மெண்ட்டில் 127.50 டு 128.50க்கு பைக் பண்ணுங்கள், 130 to 135 டார்கெட்டு, 124 ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தேன். பட் நான் கொடுத்து ஒரு 129.50 வரையும் வந்துச்சு, பட் வந்து அந்த இடத்துல சஸ்டெயின் ஆனதுனால ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணிட்டேன், அதாவது 126க்கு ரிவைஸ் பண்ணேன். இதை வந்து என்னோடய டெலகிராம் சேனல்லையும் போட்டிருந்தேன், 2 rupees தான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தேன், அந்த 2 rupees ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. அதுக்கடுத்ததான் ஷார்ட் ஸ்டாடல், 39,000 பேர் ஷார்ட் ஸ்டாடல் கொடுத்துருந்தேன், 730 to 750, அது வந்து நான் வந்து காஸ்ட்டுக்கு எக்ஸிட் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்ததாக 10:45 மார்க்கெட்டு ஒரு ட்ரெண்டு கிளியராக இல்லாத டைமில், அதாவது மேலேருந்து இறங்குற டைமில் நான் வந்து 17,900 புட்டு கொடுத்துருந்தேன், 175 to 185 பை பண்ணுங்கள், 250 டார்கெட்னு கொடுத்துருந்தேன். நான் இந்த புட்டு கொடுத்ததுக்கப்புறம் 210 to 215 வந்துச்சு, பட் வந்து நான் 250 வரையும் டார்கெட் வெயிட் பண்ணேன், மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி 140 ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து பேங்க் நிஃப்டி 39,500 தான் புக் ஃபுல் ப்ராஃபிட் கொடுத்தது, அதுக்கு அடுத்ததாக 39,000 பேர் காஸ்ட்டுக்கு எக்ஸிட் கொடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம், பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எங்கேயுமே வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதாவது 40,000 காலில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, தென் 39,500 புட்டு 39,000 புட்டில் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி எதுவும் ட்ரேட் பண்ண முடியாது, நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததான் நிஃப்டிக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிக்கலாம், நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 18,000 இருக்குது. ஸோ நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட்டு கொஞ்சம் ரேலி வருது அப்படின்னா 18,000 கால் ஆப்ஷன் ஷார்ட் போனவங்க எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணுவாங்க, ஸோ மறுபடியும் ஒரு ரேலி வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் கரண்ட் லெவலில் 18,000 கால் ஆப்ஷனில் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, புட்டு சைடு எங்கேயுமே வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபியூச்சருடைய டெய்லி இன்ட்ராடே சார்ட்டு, இதில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி, சாரி இதில் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி புல்லிஷ் கேண்டில் கிரியேட் ஆகிருக்குது, புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது, அதனால் நாளைக்கு ஃபர்தர் ரேலி வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி ரேலி வந்துச்சு அப்படின்னா எது வரையும் வரும் அப்படின்னா 18,200 வரையுமே ஓப்பனில் தாங்க இருக்குது, 18,200 வரையும் ஓப்பனில் இருக்குது. பட் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ்னால் இன்றைக்கி வந்த ஹை 18,040 ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து 18,200 வரையுமே ஓப்பனில் இருக்குது. பட் 18,100 ஒரு அடுத்த ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஸோ 18,100 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது 18,040, 18,100, தென் 18,200. சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபுல் பாடியில் 50% 17,875 ஒரு சப்போர்ட்டு, தென் அடுத்த சப்போர்ட்டு 17,750 நெக்ஸ்ட் சப்போர்ட். இப்போ நான் பார்த்துட்டு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருடைய டெய்லி சார்ட்டு, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் நாளைக்கு ஃபேஸிங் த ரெசிஸ்டன்ஸ்,
40,100 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அந்த ரெசிஸ்டன்ஸு அது மேலே போச்சு அப்படின்னா 40,150 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தர் ரேலி வரும். அது எது வரையும் வரும் அப்படின்னா 40,400 ஒரு ரெசிஸ்டன்ஸு, ஓகேங்களா. தென் 40,500 ஒரு ரெசிஸ்டன்ஸு ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி. 40,500 மேலாம் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலி வரும். 41,000 போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா புதன்கிழமை ஸ்டேட் பேங்க் ரிசல்ட் இருக்குது. ஸோ ஸ்டேட் பேங்க் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படின்னா 40,500 நல்லாவே கிராஸ் பண்ணும். சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது 39,600 to 39,500. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஐயும் பாட்டமும் ரொம்ப வைடாக இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப வைடாக தான் இருக்கும். நாளைக்கு சப்போர்ட்டு 39,600 39,500, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்னைக்கு போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பார்த்தாச்சு, என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தாச்சு, எஃப்ஐஎஸ் டேட்டா அப்டேட் ஆகலை, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்ததாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் லெவல்ஸ் பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.